வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். 1989 முதல்ல என்னை வந்து ஒரு ஜோசியர்கிட்ட கூப்பிட்டு போனார் நண்பர். அப்போ வந்து அவருடைய பேக்ரவுண்டு என்னடான்னா, அவங்க அப்பா ஏதோ கேஸ் நடக்குது கோர்ட்டில், இது சிவில் மேட்டர், அது பல காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த லாயரை சந்திக்கிறதுக்காக என்னைக்கு வாய்தா இருக்கு என்ன கர்மம் கண்டுக்கிறதுக்காகவே அவருக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்துருந்தார். அந்த சைக்கிளில் தான் வருவார் டவுனுக்கு. டவுன்லேருந்து 4 கிலோமீட்டர் அந்த பக்கம் அவங்க ரெசிடென்ஸ். அந்த காலகட்டத்தில் நமக்கும் வேலை வெட்டி கிடையாது. 87 காலேஜ் விட்டது, அந்த சொறி இருக்கும்ல 2 வருஷம், அப்படி கலர் பார்த்துக்கிட்டு அப்படி கலாச்சிக்கிட்டு அப்படி சுற்றி வர வேண்டியது, அவ்வளோதான் வேலை. அந்த நண்பர் ஒரு ஜோசியர்கிட்ட கூப்பிட்டு போனார். இதில் சோகம் என்னடான்னா, அந்த ஜோசியர் இந்த ஆற்காடு பஞ்சாங்கம் இருக்கு பாருங்கள், நம்ம தினத்தந்தி மாதிரி அதெல்லாம் கதையெல்லாம் போட்டிருப்பான், அதை வச்சுக்கிட்டு ஏதோ இந்த கோச்சார பலன் சொன்னாப்ல. இப்போ நாம் அங்கேருந்து அப்டேட் ஆகி வந்துட்டோம், அது வேற கிடையாது. அந்த கூட்டு போன நண்பருக்கு வந்து ஜாதகமே கிடையாது. அவர் வந்து என்னைய தேதிக்கா இந்த தினத்தந்தியில் வார பலன் வரும் பாருங்க, அதை அடிப்படையாக வச்சு அவர் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு கிடப்பார். அது ஒரு பக்கம். இப்படி நிறைய நண்பர்கள் அவங்க வந்து அப்டேட் ஆகலை, அங்கே நின்றுட்டாங்க. நான் வந்து அப்டேட் ஆகி வந்துட்டேன். இப்போ பின்னால் திரும்பி பார்க்குறேன், எவனையும் காணும். ஒரு காலகட்டத்தில் டீ கடையிலையோ செலூன்லையோ இல்லை இந்த லைட் போல் கீழவோ நாம் பேசிட்டு கிடந்தோம்னு குறைஞ்சபட்சம் 20 பேர் இருப்பாங்க. எதையோ ஒன்று பேசிக்கிட்டு கிடக்க வேண்டியது. எப்போ வந்து நாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பித்தோமோ திரும்பி பார்க்குறேன், எவனையும் காணும். இது ஆக மொத்தத்தில் நான் பண்ண ஒரே தப்பு என்னடானா, என்ன நான் அப்டேட் பண்ணிக்கிட்டது. நான் அதே ஐக்யூவில் அதே ஆட்டிடியூட்ல இருந்திருந்தா இன்றைக்கும் வந்து என் பின்னாடி ஒரு கூட்டம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கர்மம் பிடிச்சவனுங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இன்றைக்கி நாட்டு நிலைமை வந்து எல்லாத்தையும் அவுத்து விட்டுற போகிறானுங்களாம். லாக்டவுனுன்னு பூட்டி வச்சு கூட இந்த அளவுக்கு மரணங்கள் நோய் தொற்றுகள் இன்னும் எல்லாத்தையும் அவுத்து விட்டா என்ன ஆகும்னு தெரியல. இந்த பண்டிதர்கள் ஜோதிட வித்வான்கள் எல்லாம் வந்து இந்த செப்டம்பர் 23 ஆகியது பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு இதெல்லாம் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஜோசியம் பொய்யாகவே இருந்தாலும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான திருப்பங்கள் அதே போல் இந்த மாதிரி முடிவுகள் இதெல்லாம் வந்து ஜோதிடப்படி தான் நடக்கும். ஏன்னா காலையில் கக்கா போகலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஜோசியத்தை அடிப்படையாக கொள்ளக்கூடிய அதிமேதாவிகள் கையில் இந்த நாடு சிக்கி இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய வருத்தம், என்னுடைய பிரச்சனை ரொம்ப சிம்பிள். வறுமை ஒன்று கிரைமுக்கு கொண்டுட்டு போகும், இல்லை தற்கொலைக்கு கொண்டுட்டு போகும். இப்பவுமே பார்த்துருப்பீங்க, பெங்களூரில் வந்து நிறைய வீடுகள் டூலெட் போர்டு மாட்டி வச்சிருக்கு. வேற அந்த வீட்டை கட்டினவன் சொந்த பணத்தில் கட்டியிருந்தான்னா பிரச்சனை இல்லை, பேங்க்கில் கடன் வாங்கி கட்டியிருந்தான்னு வைங்க, அது ஒரு பிரச்சனை.
இந்த பணங்கிறதே வந்து என்னடா ரத்த மாதிரி, இது வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல கிளாட் ஆனாலோ, எங்கேயாச்சும் ஆவி ஆகிட்டாலோ மேட்ரு ஓவர். இப்போ எங்கள் பக்கத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த 1.5 வருஷத்தில் வந்து 70,000 கோடி ரூபா மக்கள் கைக்கு டைரக்டாக கொடுத்துருக்காப்ல. இது மேம்போக்காக பார்க்கும்போது இதெல்லாம் வாக்கு அரசியல், வெங்காய அரசியல், இலவச அரசியல் அப்படின்னு ஓலா விடுவானுங்க. ஆனால் நான் சொன்ன தீரியை வச்சு பாருங்கள், பணங்கிறது ரத்தம், அந்த பணம் என்பது இந்த பொருளாதார அமைப்பில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அந்த பொருளாதாரம் நக்கிட்டு போயிடும். இப்போ வி ஆர் ஆல் இன்டர்லிங்க்டு. இப்போ நான் செட் ஆகிட்டேன்னு வைங்க, நான் என் வழியாக எவ்வளோ பணம் இந்த பொருளாதாரத்துக்கு போயிட்டு இருந்ததோ அதெல்லாம் கட்டாயிடும். அப்படி தான் நடக்குது இங்கே. இந்த பரதேசி நாயிங்க எங்கே பாரு, கடங்குடு கடங்குடு. இப்போ தான் கோர்ட்டில் ஏதோ மூச்சிக்கிட்டு வட்டிக்கு வட்டி போடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து இன்னும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்போ தான் சரியான ஆர்டர் கொடுப்பாங்களோ தெரியாது. பார்ப்போம், எல்லாம் நாம் வாங்கிக்கிட்டு வந்த மரம்